அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் பலம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிறை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காளஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள் காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் மகா யோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். விருச்சிக ராசி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அந்த குமரனையே ராசி அதிதேவதையாக கொண்ட விருச்சிக ராசி நேர்களே, திரகாத்திரமான தேக அமைப்பும் வசீகரமான முகமும் பிடிவாதம் முன்கோபம் முரட்டு சுபாவம் உடைய மன உறுதி மிக்க வாக்கில் நாணயம் மிகுந்த சண்டை என்று வந்துவிட்டால் எதிரியை ஒரு வழி பண்ணக்கூடிய உழைத்து செல்வம் சேர்ப்பதில் நிம்மதி உடைய விருச்சிக ராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு மூனையில் சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 4ஆம் இடம் பெயர்ந்து பலன் தர உள்ளார். அவர் அங்கிருந்து 6, 10, 1 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் 22/4/2023 முதல் 6ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் 8, 10, 2023 முதல் 5, 11 ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து
சேர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ராசிக்கு எவ்வித பலன்களை தரும் என்று பார்ப்போம். உங்கள் உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவானின் பார்வை விழுகின்றது. ஆகவே உடல்நிலையில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டமத்து சனி காலம் ஆரம்பித்துள்ளது. வரும் 2.5 வருட காலம் உடல்நலத்தில் அக்கறை தேவை. ஏதாவது ஒன்று போய் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மனம் ஒருநிலைப்படாது. செய்யும் செயல்களில் தேக்க நிலை ஏற்படும். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு பகவானின் பார்வை விழுந்துள்ளதால் சனியால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை களைவதற்கு குரு பார்வை உதவும். இருந்த போதிலும் பொருளாதாரத்தில் சில தட்டுப்பாடுகள் ஏற்படும் காலமாகும். உங்களது வாக்குஸ்தானத்தை பொறுத்தவரை யாரிடமும் அதிகம் பேசாமல் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்துவிடவும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் வெவ்வேறு அர்த்தத்தில் அர்த்தம் கொள்ளப்படும் என்பதால் கவனம் தேவை. குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருந்தாலும் குருவின் அருளால் அதை தீர்க்கப்பட்டுவிடும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது தைரிய ஸ்தானத்திற்கு சுமாரான காலம் வந்துவிட்டது. ஏனெனில் இதுவரை தைரியமாக சாதித்து நின்ற எல்லா செயல்களிலும் ஒரு மந்தநிலை காணப்படும். ஆகவே மிக கவனமுடன் கையாள வேண்டும். உங்கள் சகோதர சகோதரி வகையில் ஏதாவது சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்களை அனுசரித்து செல்ல முயற்சி செய்யவும். மேலும் வீடு மனையை பொறுத்தவரை இருப்பதை அப்படியே வைத்துக் கொள்வது நல்லது. புதியதாக வீடு மனை வாங்குவதற்கு ஏற்ற காலம் அல்ல. ஒரு சிலருக்கு மட்டும் வீடு மாற்றம் இருப்பிட மாற்றம் ஏற்படும். உங்களது வண்டி வாகன ஸ்தானத்திற்கான யோகமானது சரிவில் உள்ளதால் மிகுந்த கவனத்துடன் போக்குவரத்தை கையாள வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு இது உகந்த காலம் அல்ல. உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை பலமிழந்து இருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து வரவும். அப்போதுதான் பாவ பலம் குறைந்து புண்ணிய பலம் அதிகரிக்கும். உங்கள் புத்திர ஸ்தானத்திற்கு கிரகங்கள் யாவும் சரியான நிலையில் இல்லை என்பதால் குழந்தை பேறு இல்லாதவர்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டும். ஜாதகத்தில் புத்திர தோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். அடுத்த குரு பெயர்ச்சியில் நிச்சயம் புத்திர பாக்கியம் ஏற்படும். உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை உடல் நிலை மந்த நிலையில் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது கடன் ஸ்தானத்தில் குரு ராகு ஆகிய இரு கிரகங்கள் அமர்ந்துள்ளது. இது சமமான சூழ்நிலையை காட்டுகிறது. வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவிற்கு தகுந்த செலவும் இருந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு என்பது இருக்காது. ஆகவே பொருளாதாரத்தை தகுந்த முறையில் கையாண்டு கொள்ள வேண்டும். உங்களது உடல்நிலையில் வாதம் பித்தம் கபம் மற்றும் சதை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட ஏற்படலாம். உங்களது கலத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை இப்போது உங்களுக்கு குருபலம் இல்லை. ஆகவே திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் அடுத்த குரு பெயர்ச்சியில் 2024 திருமணத்தை எதிர்பார்க்கலாம். திருமண தோஷம் உள்ளவர்கள் திருமணஞ்சேரி சென்று திருமண மாலை வாங்கி வரவும். திருமணமான தம்பதியர்களுக்கு மத்தியில் சில சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து சென்று விட்டால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது. உங்களது மாங்கல்யத்திற்கு பலம் அதிகம் உண்டு. உங்களது ஆயுள் பாவமும் நன்றாக இருக்கும். உங்களது சத்துரு ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்கள் வார்த்தையாலேயே எதிரிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆகவே பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். தவளையும் தன்வாயால் கெடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த இடம் பலம் இழந்த சூழ்நிலையில் உள்ளது. உங்கள் தகப்பனாரின் ஆயுள் பாவம் நன்றாக இருந்தாலும் அவருக்கான மருத்துவ செலவுகள் தாறுமாறாக வரும். ஆகவே தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்காது. தந்தையின் சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்பட நேரிடும். பார்த்து கொள்ளவும். உங்களது உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவானால் தடைகள் ஏற்படும். இதனை தவிர்க்க கூத்தனூர் சரஸ்வதியை வழிபட்டு வந்தால் அனைத்தும் சுபமாக முடியும். உங்களது ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி குரு ஆகிய இருவரின் பார்வையும் விழுகின்றது. விவசாய துறையினருக்கு விளைச்சல் சுமாராகவும் மருத்துவ துறையினருக்கு மந்தமான சூழ்நிலையும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலையும் சுய தொழில் புரிவோருக்கு சுணக்கம் ஏற்படுதலும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலம் கைவிடுவதும் அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு வேண்டாத இடமாற்றமும் வேலைப்பழு அதிகமாதலும் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு சிரமத்தின் பேரில் வேலை கிடைக்கும். உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை லாபம் என்பதே கேள்விக்குறிதான்.
செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. மேலும் நாம் ஒன்று நினைக்க கிரகங்கள் ஒன்று நினைத்து கொண்டிருக்கும். கடந்த காலத்தில் சனி அருளால் கிடைத்த பொருளாதாரத்தை இந்த சூழ்நிலையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு திசாபுத்தி சரியாக நடந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களது அயனம் சயனம் ஸ்தானத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கிரகமும் சாதாரணமான சூழ்நிலையில் இல்லை. கடந்த காலத்தை போல் அல்லாது இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் சில சிரமங்களை அனுபவிக்க கூடும். ஆகவே இருப்பதை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்துவதை யோசிக்க வேண்டும். தேவையில்லாத வீண் கற்பனைகளை செய்ய வேண்டாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயின் அதி தேவதையான சுப்பிரமணியரை வணங்கி வர சுபிட்சம் பெருகும், நல்லதே நடக்கும். பரிகாரங்கள்: திருநள்ளாறு குச்சனூர் ஏரிக்குப்பத்தில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், திட்டை ஆலங்குடி பட்டமங்கலத்தில் உள்ள குரு பகவானுக்கு பிரீத்தி செய்வதும், திருப்பாம்புரம் காலகஸ்தி கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள கேது பகவானுக்கு ஆராதனை செய்வதும், ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திர தானம் வழங்குவதும், நூல்களில் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்கள் ஆகும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, 2, 3. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.